சென்னை மாதவரத்தில் தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து வைத்து விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அதன் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாதவரத்தில் வணிக ரீதியாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்கு அதிரடியாக சோதனை நடத்தி அந்த கடையை சீல் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பாலை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் போஸ் நம்மிடம் இருக்கார். சார், இந்த புகார் என்ன சார், எப்படி நடந்துச்சு சார், இந்த சம்பவம் என்ன சார்? கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இந்த மாதவரம் KKR கார்டன் என்ற தெருவில் இந்த வீட்டில் தாய்ப்பாலை பாட்டில் அடைச்சி விற்கிறதாக உணவு பாதுகாப்பு அட்டன் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு பெறப்பட்டு அந்த புகார் வந்து சம்பந்தப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் என்பதால் இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க. இதை ஒரு வார காலமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான அந்த துப்பு கிடைக்கவில்லை. பால் தாய்ப்பாலை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் அதை பார்த்தோன்னா எங்கேயும் இல்லை. அது இந்த போகிற ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இங்கே விற்கிற இடமாக இது இருக்குது. இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ்க்காக நம்ம உணவு பாதுகாப்பு துறை மூலமாக உரிமம் வாங்கியிருக்கிறாங்க. அதாக விநியோகஸ்தராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ரீட்டைலராகவும் இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பட் நேற்றைய தினம், நேற்று மாலை சர்ப்ரைஸ் விசிட், திடீர் சோதனை மேற்கொண்டதில் இது போன்ற பாட்டிலில் அடைக்கப்பட்ட பாஸ்டரைஸ்ட் ஹியூமன் மில்க் என்று சொல்லக்கூடிய தாய்ப்பாலை இதில் அடைச்சி விற்கிறதாக இந்த பாட்டில்ஸ் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். இதில் சில பாட்டிலில் எம்டி பாட்டில்ஸ்லாம் தாய்ப்பால் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இதில் சில மதர்ஸ் நேம், என்னைக்கு தாய்ப்பால் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்ற மதர்ஸ் நேமும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பறிமுதல் செஞ்சு உணவு பாதுகாப்பு பகுப்பாய்வு கூடத்துக்கு நாங்கள் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம், டெஸ்டிங்காக அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த ஆய்வின் முடிவில் இது இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சுவிடும். ஆனால் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பிரஸ்ட் மில்க், சந்தைப்படுத்துவது, அதாவது தாய்ப்பாலை விலைக்கு சந்தைப்படுத்துவதுன்றது உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தில் தடை செஞ்சாச்சு. அப்படி தடை செஞ்ச பொருளை இவர் பாட்டில் அடைச்சி விற்க முடியாது. ஆகையால் இந்த ஆய்வின் முடிவில், இந்த டெஸ்டோட முடிவில் இவர் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைத்தவுடன் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் பரிந்துரை செஞ்சு ஆணையரின் அறிவிப்பு பெற்ற பின்னர் இவர் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தாய்ப்பாலை வாங்கியிருக்காரு, இதோட பின்னணி என்ன சார்? இவர் பல இடங்கள்ல இருந்து, பல தாய்களிலிருந்து பெற்றதாக ஒரு நோட்டை பறிமுதல் பண்ணிருக்கிறோம். அந்த நோட்ல நிறைய பெண்கள் நேம் இருக்கு, பெண்களோட நேம் இருக்கு. அந்த நேமை வந்து நாங்க ஃபோன் கால் பண்ணி பேசி விசாரிச்சுட்டு இருக்கோம், சிலர் எடுக்கவே மாட்டேன்றாங்க. அது உண்மைதானன்றத விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் எங்கிருந்து பெறப்பட்டுச்சுன்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இது பதப்படுத்துற இடத்தையும் ஒரு சொல்றாரு, அங்கேயும் பதப்படுத்துறதுக்கான எந்த சாத்தியக்குள்ள அதுக்கான ரிப்போர்ட்ஸும் அவர் கொடுக்கல. அதையும் நாங்க இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேட் முடிவின் அடிப்படையில் தான் இவர் மேல வழக்கு தொடரப்படும். எத்தனை பேர்ட்ட வாங்கியிருப்பார் சார், எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு, எவ்வளவு பேருக்கு வித்திருக்காரு? அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட நோட்ல, அந்த நோட்ல சொல்லியிருக்கிறார், 50 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணதாக இந்த நோட்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த 50 பேரோட நோட்ல இருக்கிற விதம் வந்து நாம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர்கிட்ட பில் போட்டு இவர் கொடுக்கல, இதுவரைக்கும் பில் போட்டு கொடுத்ததாக தெரியல, அவர்கிட்ட பில்ஸும் இல்லை. அதையும் அவர்கிட்ட உரிமையாளர் இங்கே தான் இருக்கிறாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேட் முடிவின் அடிப்படையில் தெரியும். எவ்வளவு ஆண்டு காலமா பண்றாரு, 3 மாத காலமாதான் இந்த இடத்துல எவ்வளவு விலைக்கு வாங்குறாரு, எவ்வளவு விலைக்கு விற்கிறாரு, வாங்குற விலை எங்களுக்கு தெரியாது. 3 மாத காலமாதான் இந்த இடத்துல அவர் நடந்துட்டு இருக்கதா அவர் பதிவு பண்ணிருக்காரு. இதுல வந்து 500 ரூபாய்னு போட்டிருக்கு, இதுல 500 ருபீஸ், 100 ml 500 ருபீஸ் இதுல போட்டிருக்கு. அதனால இவர் அவரை எவ்வளவு வாங்கியிருக்கான்றது உரிமையாளர்கிட்ட தான் அது கேட்கணும். பட் அவரும் அதை ரிவீல் பண்றதா தயாரா இல்லை, அதை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அப்ப தாய்ப்பாலை விற்பனை செய்யறது குற்றம் இல்லையா, அப்ப தாய்மார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்? அது அவர் உண்மையில அவர் தாய்மார்ட்ட தான் பெற்றிருக்காருன்றது எந்த விதமான ஆதாரம் அவர் கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நம்ம தாய்மார்கிட்ட போய் இதுல வந்து சொன்ன இவர் என்ன சொல்லிப்போமான்னு இவர் என்ன கட்டாயமா விசாரணை, இவர் என்ன சொல்லி வாங்கியிருக்கான்னு தெரியாது இல்லையா. தாய்கிட்ட தான் இருந்தா பெற்றாரான்றது முதல்ல இன்வெஸ்டிகேஷன் முடிவின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகும் சார். இது
இது மாதிரி உணவுப் பொருளை வந்து சாப்பிடும் போது ஏதாவது அடுத்த பின்விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது டீடைல் என்கொயரி? இல்ல, அதுதான் டீடைல் என்கொயரி போயிட்டு இருக்கு. அவர் கொடுத்திருக்காருன்னா அதை எப்படி யூசேஜ், அவர் பாலை பிரிட்ஜில் வச்சு, ஏன்னா இது பால் என்பது ஃபெர்மெண்டேஷன் உள்ளாகக்கூடிய விஷயம், கெட்டு போக தன்மை ஈஸியா வந்துடும். அதனால யார் யார்ட்டா கொடுத்திருக்கான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரா, இல்ல பிரிட்ஜில் வச்சு கொடுங்க, இந்த டெம்பரேச்சர்ல வச்சு கொடுங்க சொல்லியிருக்கிறார்ன்ற விசாரணையும் போயிட்டு இருக்கு. அதனால அந்த யாராட்டெல்லாம் வித்திருக்காரு, பில் இருக்கோ இல்லையோ, வித்தவங்களையும் நேரா போய் அவங்கள்ட்ட வந்து இதை வந்து திருப்பி பெறப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். எத்தனை பாட்டில்கள் பறிமுதல் செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட லேபுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்ப கிடைக்கும்? ரிசல்ட் இன்னொரு இது ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் இஷ்யூனால ஆணையரட்டம் சொல்லி மைக்ரோபாலஜினால நம்மளுக்கு ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள இதை பெறப்படணும். இன்னும் முன்பாக பெறுவதற்கு ஆணையரிடம் பரிந்துரை செய்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ள வார பெறுவதற்கான வழிவகையும் செஞ்சு அதனோட நடவடிக்கை மேற்கொள்ளும். சின்ன அறையில விற்பனை பண்ணிருக்காரு சார், இதோட லைசன்ஸ் என்ன? இப்ப நம்ம சீல் பண்ணிருக்கோம், விநியோகஸ்தருக்கு இந்த இடம் போதும் சார். அது புரோட்டீன் பவுடர் விநியோகஸ்தருக்கு, இந்த புரோட்டீன் பவுடர் விநியோகஸ்தருக்கு இந்த இடங்கள் போதும். அவர் அதை பயன்படுத்தி பிரஸ்ட் மில்க கொடுத்திருக்கிறாரு, அதுதான் இங்க தவறு. அதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு சார். சீல் வைத்து நடவடிக்கை இப்ப சீல் பண்ண போறோம், இப்ப சீல் பண்ண போறோம். அடுத்த கட்டமா சார், இந்த பால் விற்பனை செய்த அந்த இதை நடத்தி வந்த முத்தையா இருக்கார், அவரிடமே கேட்கலாம் சார். இப்போ வந்து இதை நீங்க தான் நடத்திட்டு வந்தா சொல்றாங்க, இப்போ என்ன பண்ணீங்க சார் நீங்க? என்ன நடந்துச்சு? என்ன தாய்ப்பால் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு, நீங்க எப்படி அதை என்ன பண்ணீங்க இங்க சார்? இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு 10 பாட்டில் சேல் பண்ணோம். அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேவை மையத்தில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பக்கம் ஒரு பாட்டில் விற்கிறாங்க. நாங்கள் வந்து அவ்வளோ பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இது பெனிஃபிட் போகணுங்கிறதுக்காண்டி யூனிசெஃப் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மதர்ஸ் மில்க் இல்லாத பட்சத்தில் டோனார் மதர் மில்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க யூனிசெஃப் கைட்லைன்ஸ். அதே மாதிரி ஐஏபி ஏஏபி இவங்க எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. நாங்களும் அதை அக்ரி பண்ணிக்கிட்டு இதை வந்து அவங்களுக்கு எல்லா பேபிக்கும் ரீச் ஆகணும் நாங்கள் கம்மி ப்ரைஸில் கொடுத்தோம். இப்போது ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக் எனக்கு தெரிய வந்தது எஃப்எஸ்எல் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க செல்லிங் மதர்ஸ் மில்க் அப்படின்ட்டு. ஸோ வி ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டு எவர் திங் பை செல்லிங். எவ்வளவு பேர்கிட்ட வாங்கினீங்க சார்? எவ்வளவு பேருக்கு நாங்க வாங்கினது? 3 பேருக்கு. அந்த டீடைல் கொடுத்தாச்சு. மூணு பேர்ட்ட தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினி? அவங்க வித்தாங்களா? இல்லைங்க, நாங்கள் இது வந்து மதர்ஸ்டே, நாங்கள் வந்து பணம் கொடுக்கறதில்ல. பணம் கொடுத்தா இது வந்து கமர்ஷியலைசேஷன் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ML நான் ஒரு அமௌண்ட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேபி வாட்டர் மிக்ஸ் பண்ணவோ மில்க் மிக்ஸ் பண்ணவோ சான்சஸ் இருக்கும். ஸோ நாங்கள் கமர்ஷியல் பண்ணுறது கிடையாது. முறையாக பதப்படுத்தி தான் இந்த பாலை பயன்படுத்தணும். அந்த இதெல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிலாம் இல்லாத போது நீங்கள் எப்படி இதை விற்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த அதை எப்படி விற்பனை செஞ்சு? இல்லை இல்லை, நாங்கள் வாங்கினது எல்லாமே மதர்ஸ்ட். இது வரைக்கும் 3 மதர்ஸ்ட்டை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு பாஸ்டரைசேஷன் மிஷின் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இங்கே லேப் போட்டு பாஸ்டரைசேஷன் பண்ணலான்ட்டு. அதோட காஸ்ட் பார்க்கும்போது 10 லேக் பக்கம் வருது. ஸோ அப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வி ஸ்டாப்டு. அப்போ இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம எஃப்எஸ்சியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி செல்லிங் மதர்ஸ் மில்க் வந்து பேண்டுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வி ஸ்டாப்டு. 3 பேர்கிட்ட வாங்கி எத்தனை பேர்ட்ட விற்றுக்கீங்க? அது வாங்கினது எல்லாம் விற்றது கிடையாது, வாங்கினது பூரா இங்கே தான் இருக்குது. இஸ் கால்டு ரா மில்க்னு சொல்லுவோம். ஏறக்குடிய அந்த நோட்டில் ஒரு 50 பேரோட பட்டியல் இருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் 100 பேர்த்த கேட்டால் தான் ஒருத்தவங்க டொனேட் பண்ணாங்க. இது நாட் ஜஸ்ட் லைக் எல்லாருமேலாம் டொனேட் பண்ண முடியாது. என்ன காரணம் சொல்லி நீங்கள் டொனேஷன் கேட்டீங்க சார்? தாய்ப்பாலை எப்படி நீங்கள் வாங்கினீங்க, என்ன காரணம் சொன்னீங்க? அதான் சொன்னேன்ல, யூனிசெஃப் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒரு குழந்தை இறக்குறாங்க. எதுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேபிக்கு தேவையான மதர்ஸ் மில்க் கிடைக்கல. அதான் உங்களோட பின்னணி, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட பின்னணி என்ன, இது எப்படி இந்த தொழில் இதில் என்ன உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, எப்படி உங்களோட பின்னணி என்ன? இப்போ இந்தியாவில் பார்த்தா ப்ரீடம் டெலிவரி வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ப்ரீடம் பேபியோட சர்வைவில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதை ஹெல்ப் பண்ணணும், சேவ் பண்ணணும், அதோட நோக்கத்தில் தான் வி ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன். உங்களோட பின் என்ன படிச்சிருக்கீங்க சார்? உங்களுக்கு என்ன பயோகெமிஸ்ட்ரிங்க? பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க. எந்த ஊர் நீங்கள், உங்களோட பின்னணி என்ன, இந்த இதை எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அவங்களும் மதர்ஸ் மில்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பண்ணையில் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் பேபிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் புரியுதுல, 1500 ரூபா ஒரு பாட்டில் விற்கிறாங்க, நாங்கள் 500 ரூபா கொடுக்கும்போது 1/3 தான் கொடுக்குறோம்.
ஏன்னா இது ஒரு சேவை. இதில் தான் நாங்கள் அதே நாங்கள் 1000 ரூபாய் கூட விற்க முடியும், பட் நாங்கள் பண்ணல. முத்தையா மீது தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிறுவனத்தை அதாவது குடோனை சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அடுத்த கட்டமாக இந்த மாதிரி பாலானது உடனடியாக ஆய்வுகளுக்கு ஆய்வகத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த முடிவு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்த பால் விற்பனை செய்தவர் மீது சட்ட ரீதியாக குற்றவியல் நடவடிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா, நன்றி. குக்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.